வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஊறுகாய். பெரிய நெல்லிக்காய் அது. இதுலேயே நான் வந்து சின்ன நெல்லிக்காய் ஊறுகாயும் செஞ்சுருக்கேன், அது லிங்க் கீழே தரேன் நான். இந்த பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பெரிய நெல்லிக்காய் அரை கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி 20 கிராம். நம்ம நார்மல் புளி போடணும்னா 100 கிராமுக்கு மேலே போடணும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் தான் போட்டிருக்கேன் நான். அவ்வளோ வந்து குடம்புளி போட்டால் அவ்வளோ கம்மியாக தான் செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஊறுகாய்க்கு இதை வந்து வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்குள்ளே இருக்க நம்ம அந்த சீடை எடுத்துட்டு நம்ம ஊறுகாய் போட வேண்டியதுதான். பாருங்கள் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க சீடை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக வருது பாருங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா சீடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நல்லா கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சாச்சு. சீரகத்தை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், பாருங்கள் குடம்புளியை நான் ஊற வச்சு நல்லா கரைச்சிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பொடி வரட்டும். புளி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குடம்புளி போடுறதுனால ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். நார்மல் புளியை விட இது கொஞ்சம் நாள் தாங்கும் நல்லாவே. இது நிறைய வந்து மெடிசனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த குடம்புளியை. ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது. பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாமே வெந்தது தான். ஒரு கொதி எல்லாமே சேர்ந்து வந்தப்புறம் மிளகாப்பொடி உப்பு வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகாப்பொடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் நம்ம அது வந்து கெடாமல் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை பாருங்கள் நல்லா சூப்பராக கொதி வந்தாச்சு. எண்ணெய் அப்படியே கற்றுட்டு பாருங்கள். சூப்பரா. இப்போ நம்ம மிளகாப்பொடி போட்டோம்னா சரியாக இருக்கும். கலர் பாருங்கள் அப்படியே லைட் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருதுங்களா, சூப்பரா. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். இதில் வந்து நான் நாட்சக்கரை வந்து ஆட் பண்ணல, சில பேருக்கு பிடிக்கும் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதுவும் நல்லா கொதி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம இறக்கிடலாம். ஊறுகாய் ரெடி. வெண்ணெய் கொஞ்சம் நீங்கள் நல்லா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும் எனக்கு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் இதுவே செமையாக இருக்குது. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவாக நாட்சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான் அது. ஏன்னா இது என்ன குட்டீஸும் கொஞ்சம் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க, டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குமா, அதனால தான் நான் எல்லாத்துக்குமே நான் நாட்சக்கரை ஆட் பண்ணுறது. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன்.
பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக வந்திருக்கு, செம டேஸ்ட்டாக இருக்குது. எப்போல்லாம் உங்களுக்கு பெரிய நெல்லிக்காய் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை செய்யலாம். இதுலேயே வந்துச்சு சின்ன நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சாதம், பெரிய நெல்லிக்காய் சாதம், பெரிய நெல்லிக்காய் ஜூஸு, அப்புறம் வந்து சின்ன நெல்லிக்காய் வந்துச்சு ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நெல்லிக்காயிலே செஞ்சுருக்கேன். நான் அதெல்லாம் லிங்க்கில் தரேன், நீங்கள் அதை பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் கூட இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.